ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN72 வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் கிளம்பி நிற்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:00 ஆகுது. டேட் பார்த்தீங்கன்னா 23/9/2021 ஊட்டி கிளம்புறோம். எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம அங்கே வந்து போய் பார்க்கலாம். டைம் வந்து நைட் ட்ராவலே செட் ஆகாது, பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஆகிட்டு அதனால் கொஞ்சம் நைட் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நைட்டு வீடியோ வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. நம்ம வந்து இப்போ வீடியோ வந்து முடிச்சுட்டு நேராக ஊட்டியில் தான் போய் வீடியோ கண்டினியூ ஆகும். ஊட்டியில் ரூம் போட்டு அந்த ரூமுக்கு வெளியே அந்த அங்கே உள்ள கிளைமேட் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ரைடிங் கியர்ஸ் வந்து ஒரே ஒரு கியர்ஸ் மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. அந்த கியர் அப்டேட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். போக போக ஒரு ரைடிங் கியர்ஸாக வாங்கணும். என்ன ரைடிங் கியர்ஸுங்கிறத நம்ம வந்து வண்டியில் ரைடு போகும்போது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோல்லாம் டேங்க்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 1.5 லிட்டர்கிட்ட இருந்துச்சு. இப்போ டேங்க் ஃபில் பண்ணோம், 977 ரூபாய்க்கு விழுந்திருக்குது. 977க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். டேங்க் ஃபுல்லாகிட்டு ஃபில் டேங்க்லாம் போயிட்டுருக்கோம். ரைடிங் கியர்ஸ் என்னன்ட்டு கேமராவில் கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, க்ளவுஸ் தான். அது கேப்சர் ஆகிருக்கும்னு தெரியல, நான் வந்து எப்படி கேமரா செட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இது ரொம்ப ஒரு பெரிய டேனிங். கேமராவில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. மேக்ஸிமம் க்ளவுஸ் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்மளோட ரைடிங் கியர்ஸ் அப்டேட்டு. அடுத்தடுத்து ஒவ்வொரு ரைடிங் கியர்ஸாக வாங்கணும்னு ஆசைப்படுறேன். டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குருவங்கோட்டை அப்படிங்கிற ஊரை தான் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்து குருப்பங்குளம் போனோம். குருப்பங்குளத்துக்கு அப்புறம் நெட்டூர், அப்படியே அந்த ரூட்டு போனோம்னா பைபாஸ் கைஸ், அதை பிடிச்சி அப்படியே கயத்தார் அந்த ரூட்டில் தான் அப்படி போனோம்னா பைபாஸ் வந்துடும். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணது தான் குருவங்கோட்டை. லைட்டாக நிறையா கெட்டியிருக்கிறாங்க. மேபி எதுவும் கோயில் கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு கோயில் உண்டு, அந்த கோயில் தான் கோயில் கூட நினைக்கிறேன். அந்த கோயிலை தாண்ட போகிறோமா, தாண்டிட்டோமா அந்த கோயிலை? அங்கே வர லைட்டு கிட்டிருக்கிறாங்க. ஆனால் இது லெஃப்ட் சைடு தான் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் தான் நினைக்கிறேன். கோயில் கூட பார்க்கலாம் காய்ஸ். ஃபுல்லாக லைட்டை பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ தூரம் கிட்டிருக்காங்கன்ட்டு. லாக்டவுன் டைமில் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயில் கூட நடத்துகிறாங்கன்னா ஆச்சரியந்தான். அது ஒரு வேளை வேறு எதுவும் கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ லைட்டு கிட்டிருக்கே பார்த்தா பெரிய கோயில் தான் கட்ட முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் அமைச்சது வந்து ரொம்ப சின்ன கோயில் தான். இது பெரிய கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். லைட்டு முடியுது, அப்போ அந்த ஊரில் தான் கோயில் கூட, பட் எதுன்னு தெரியல. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா குருப்பங்குளம். க்ளவுஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா அது கைக்கு நல்லா செட் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டமாக கொஞ்சம் க்ரிப் இல்லாத மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா க்ரிப்போட இருக்குது. சரி ஓகே காய்ஸ், வாங்க இருட்ட போகுது, நானும் ட்ராவல் ஸ்பீடாக போனோம், பார்க்கலாம் காய்ஸ். ஒரு வழியாக நம்ம இப்போ பைபாஸ் இப்போ தான் பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம போய்கிட்டே அப்படி விளாக் பண்ணுவோம் காய்ஸ். நம்ம இப்போ ஒரு வழியாக பைபாஸ் ஏறிட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு குட்டி வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன், லிங்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதனால தான் எடுக்கதை நிப்பாட்டேன். இப்போவும் டார்க்காக தான் இருக்குது. அப்புறம் ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா டோல்கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. டோல்கேட்டுக்கிட்ட வரப்போகுது, அதனால் ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆன் பண்ணேன். நைட் ட்ராவலே நமக்கு செட் ஆகாது, ஃபஸ்ட் டைம் நைட் ட்ராவல் பண்ண போகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நம்ம நைட் ட்ராவல் போகிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கிங், போலீஸ் செக்கிங் எதுவும் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நமக்கு இப்போது கோயம்புத்தூர் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் 4:00 லாக்டவுன் சொன்னாங்க, ஹெவி லாக்டவுன் சொன்னாங்க. அங்கே கொரோனா கேசஸ் வந்து அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கோயம்புத்தூர் உள்ளே போய் போக போகிறே இல்லை, பட் அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை பார்க்க போகிறோமா என்னன்னு தெரியல. பார்க்க போகிறோமா இருந்தால் கோயம்புத்தூர் போய் தான் போகணும், அப்படி இல்லை அப்படின்னா திருப்பூர் போய் போகணும். நாங்கள் திருப்பூருக்கு முன்னாடியே ஒரு வழி வருது பாருங்கள், ஹெவி லாரியாக நிற்கிது பாருங்கள், எவ்வளோ ஹெவி லாரியெலாம் நிற்கிதுன்ட்டு. பரவாயில்ல, நைட் ட்ராவலு ஃபுல்லாக லாரியாக தான் போகுது. காரு கூட அந்தளவு ஒன்றும் பெருசாக தெரில, லாரி தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே கோயம்புத்தூர் உள்ளே போக போகிறது இல்லை, திருப்பூருக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வழி கட் ஆகுது, அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் வீடியோ வருமானு தெரில, முடிஞ்சால் பகலில் வீடியோ எடுத்து போடுறேன் காய்ஸ்.
गैस इप्पर टाइम बाती है ना पनंद्रा आये थे नाइट फुल्ला ट्रैवल ला ना रहना पिल्लियाँ ड्राइडर था उनका तुम्ही तुम्ही मिलती थी इंदा अप्ला नमक अंदर लाला उन्होंने तो कर ला मैं अलग बाती ला टोल गेट ने बोर्ड हो चुका है टोल गेट कितना अंटा ना नगर है एक्चुअली इस नाल आज वन ज्यादा टोल गेट हो रही थी मत्ता टोल गेट यहाँ काम के लिए कहती है ना मदुरै अंदर सातूर पकों पाती है ना हेवियान मलय மலைன்னா பைபாஸில் வந்துக்கிட்டு இருக்கோம் வீல் பாதி வீல் முங்குற அளவுக்கு தண்ணி கிடந்துச்சி அவ்வளோ மலை அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் கேமரா வர மாட்டியிருந்தேன் க்ளவுஸை வச்சு பொத்தி வச்சுக்கிட்டே வந்தேன் கேமராவை அதில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டே தெரியல காய்ஸ் இப்போ டோல்கேட்டுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க போர்டு ஆனால் டோல்கேட்டே தெரியல நானும் வழியை தேடி தேடி பார்த்து டோல்கேட்டே இல்லை உண்மைதான் ஒரு வேளை கெட்ட போகிறாங்களான்னு தெரியல அதுக்கு முன்னாடி போர்டு வச்சுட்டாங்க ஹெவியான மழை பெஞ்சுது மழை பெஞ்சதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ணில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக போயிட்டு கண் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் வேறு வழி இல்லை நம்ம கிளம்பியாச்சு அப்படிங்கிறக்காண்டி எப்படியும் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கோம் நான் வந்த டைமு கேமரா நனையாமல் அப்படியே க்ளவுஸ் வச்சுட்டு வந்தேன் அப்படிருந்து ஒரு சில வாட்டர் ட்ராப்ஸ் கேமராவில் தெரிஞ்சுது இடையில நிப்பாட்டி அவ்வளோ கலத்தி வச்சுட்டு இப்போ மறுபடியும் மாட்டியிருக்கிறோம் பார்க்கலாம் கேமரா இப்போது ஆன் பண்ணுறே கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு பார்த்தேன் சரிம்மா ஆன் பண்ணுவோம் நடக்க நடக்கு ஏகப்பட்ட தடங்கள் அந்த தடங்களை பற்றியெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவே போடலாம் அவ்வளோ தடங்களை தாண்டி தான் இன்றைக்கி நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறையா தடங்கள்னு சொன்னால் அந்த தடங்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஒரு வீடியோவே காணாதுன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நடந்த இதுன்னா கேமரா கலட்டி வைக்கணும் அப்படிங்கிறக்கான் ரொம்ப டைம் எடுத்து ஏன்னா கண்ணிலையும் தண்ணி போடுது அதையும் பொத்தவைக்கு வழி இல்லை வயசுறக்கில் இறக்குனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கேமராவிலையும் மறைச்சிக்கிட்டே வரணும் அப்போது ஒரு கை ஃபுல்லாக கேமராவில் வச்சுக்கிட்டே வந்தேன் அப்போது ஒரு டீ கடை வரமா நிப்பாட்டி கேமராலாம் கலத்துறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்போவும் பார்த்து பைக்கு வரமா நிப்பாட்டும் போது ஒரு ஆட்டோக்காரனாச்சு ரிவர்ஸ் எடுக்கும்ட்டு வந்து பைக்கை ஒரு தட்டு தட்டாவோ லைட்டாக ஸ்க்ராச் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஊட்டி போகும்போது எவ்வளோ தடங்கள் தான் தாண்ட முடியும்னு பார்த்தா லாஸ்ட்டு பைக்லேயே ஒரு இதுங்கும் போது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாகி போச்சு இருட்டுக்குள்ளே பார்க்கவும் வழியில் மழை வேற ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஓரளவுக்கு எப்படியோ பெரிய லெவலில் ஒன்றும் அடி இல்லை கண்ணாடி மட்டும் கொஞ்சம் திரும்பி இருந்துச்சு மற்றபடி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் டேங்கில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராச் ஆகிட்டு அதை முடிஞ்சால் அந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதில் தான் திரும்பணும் போலீஸ் செக்கிங் காய்ஸ் நினச்ச மாதிரி உள்ள திரும்ப செக்கிங் போட்டாங்க இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி ஓகே நம்ம நிறைய பேர் நிற்கிறாங்க பிடிச்சி வச்சுருக்காங்க நினைக்கேன் சந்தேக கேஸில் பிடிச்சி வைக்காமல் இருந்தால் சரி தான் பிகாஸ் வி ஆர் ரைடர்ஸ் ப்ளஸ் டூரிஸ்டர் ப்ளஸ் ட்ராவலர் ஓகே கைஸ் நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வந்து முடிஞ்சால் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வேற எதுவும் ரூட் இருக்கா சார் எங்களுக்கு இதுதான் ரூட்டு காமிக்கி ஊட்டி தானே போனோம் ஆமாம் இதுலேயே போங்க இதுலேயே போகலாம் போங்க இல்லை சார் அது தண்ணிங்க தென்காசி தென்காசி வண்டியிலே வரும் ஆ பைக்கில் என்னால் என்ன சொல்லுறது கிடைக்குது அங்கே வந்து உடம்பு அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சும்மா அப்படி வருவாங்க வேணும் கொடைக்கானல் போயாச்சு மூணாறு மாடுத்து ஊட்டி மட்டும் போயிட்டு கல்யாணம் பண்ணி ஊர் உங்களுக்கு தென்காசி தென்காசி காய்ஸ் நம்ம இப்போ வந்து ரைடு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
மூணு 20 ஆயிட்டோ மூணா ஆமாங்க வெறும் 1:20 தான்ப்பா அது காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ரைடு வந்துட்டு இருக்கோம் இது என்ன ஊருப்பா ஏதோ நஞ்சியம்பாளையம்னு போர்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடும் நமக்கு 5 மணிக்கு போய் ரீச் ஆகும் டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது நம்ம 5 மணிக்கு போய் ரீச் ஆகிடலாம் வேற என்ன சொல்ல சொன்னதே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்க ஏதாச்சும் சொல்லி டக்குன்னு விட்டுரு அப்படிங்கியா இப்போ வேற எதுவும் நினைச்சப்பா நம்ம மெயின் பைபாஸில் தான் நிற்கிறோம் சரியான மழை காய்ஸ் மலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கும் அதனால தான் கேமரா ஆன் பண்ணவே முடியல இப்போ தான் மலையிலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிருக்கோம் வாங்க நம்ம அப்படியே ஊட்டி மலைக்கு ஏறுது எல்லாம் பார்ப்போம் கத்து காய்ஸ் ரைடிங் கியர்ஸ் அப்டேட் என்னென்னா இந்த க்ளவுஸ் தான் பாருங்கள் நல்லா கையை மடக்கி விரிக்கிறீங்கெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்குது வேறு லெவலில் இருக்குது அதை போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரர் தட்டிட்டாரு அது என்ன மாதிரி டேமேஜ் ஆகிருக்குங்க தான் வாங்க போய் பார்க்கலாம் லெட்ஸ் கோ கரெக்டாக இல்லை தான் டேமேஜ் ஆகிருக்கு இதில் ஒரு ஸ்க்ராச்சு சின்ன ஸ்க்ராச் தான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு இதில் ஸ்க்ராச்சஸ்ஸு இதுலேயும் ஸ்க்ராச்சஸ்ஸு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியாது இதில் ஸ்க்ராச் இருக்குது அப்புறம் அந்த கண்ணாடி ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகி கண்ணாடி ஃபுல்லாக திரும்பி இந்த பக்கம் வந்து நில்றா அதில் கண்ணாடி ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்க்ராச் ஆகிட்டு வேறு பெரிய லெவலில் ஒன்றும் ஸ்க்ராச் இல்லை ஹலோ காய்ஸ் நம்மளோட ஊட்டியோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறது வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்ருப்பீங்க இன்றைக்கி நான் ஒரு ரைடில் தான் இருப்பேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்புறம் இந்த வீடியோவில் நான் என்ன இப்போ பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் 2 ஒரு செக் போஸ்ட்டில் வந்து எங்களை மறைச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இல்லை சரக்கு பாத்தில் எதுவும் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க நான் கூட சொல்லியிருப்பேன் வாட்டர் பாட்டில் தான் சார் இருக்குது நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது ஏன் சரக்கு பாட்டில் இருக்கான்னு எல்லா செக் போஸ்ட்லையும் கேட்குறீங்கன்னு தயவு செஞ்சு புரியலை தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளியே எங்கேயும் போலியே தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குகிறோம் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம் நாங்கள் இன்னும் வந்துட்டு போகிறோம் ஒயின் ஷாப் ஏன் திறந்து வச்சிருக்கேன்னு போய் கேட்கலாம்ல ஏன் இவ்வளோ ஒரு தடவை செக் பண்ணும்போதும் சரக்கு பாட்டில் இருக்கா சரக்கு பாட்டில் இருக்கா அது ஏன் கேட்குறீங்கன்னே புரியலை சரக்கு விற்கிறதே தமிழ்நாடு தானேங்க அதை போய் கேட்குறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை ஆனால் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ரைடு போகும்போதுமே எங்களை செக் பண்ணும்போது ஃபுல்லாகவே சரக்கு பாட்டில் இருக்கான்னு கேட்குறீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன குடிக்கையை ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்குறீங்களான்னு தெரியலை எங்களோட கொள்கை லட்சியம் எல்லாமே வேறு ஓகேவா நீங்கள் பிடிக்க இடத்துலலாம் சரக்கு இருக்கான்னு கேட்கும்போது அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ் அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் பேசுகிறே சரியாக தான் இருக்கும் சரக்கு வாங்கிட்டு நம்ம அதிகாலையில் 3 மணிக்கு பிடிக்கிறாங்க சரக்கு இருக்கான்னு கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க சரி அப்படியே நான் ஊட்டியில் அது வந்து மிருகங்கள் வாழ்கிற இடமா கூட இருந்துட்டு போகுது நான் அதில் வந்து சரக்கு அடிக்கிறது தப்பாக கூட இருக்கலாம் அப்போ அங்கே ஒயின் ஷாப் இருக்குல்ல அப்போ அதை நீங்கள் கேட்கணும்ல அங்கே ஒயின் ஷாப் எவ்வளோங்கண்ணா இருக்குது அங்கே ஒயின் ஷாப் இல்லவே இல்லை அப்படி ஒரு இடத்துக்குள்ளே இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சொருமுத்த ஐயனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த சைடு ஒயின் ஷாப்பே கிடையாது அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் செக் பண்ணுறீங்க பாட்டில் இருக்கான்னு கேட்குறீங்க செக் பண்ணுறீங்க ஓகே ஒயின் ஷாப் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குது அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அங்கேயும் நீங்கள் சரக்கு பாட்டில் இருக்கான்னு கேட்குறது வந்து கொஞ்சம் அது ஃபீலிங்கை வந்து என்னால் சொல்ல முடியல அது எப்படின்னு சொல்ல தெரியல ஓகே காய்ஸ் வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரும் நாளைக்கு நான் ஒரு ரைடு போகிறேன் சும்மா தான் ப்ரிப்பேர் ஆகணும் கிட்டே இருக்கிறேன் அது என்ன ரைடுங்கிறது இந்த ஊட்டி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஊட்டி எப்படியும் ஒரு 5 பார்ட் வரும்னு நினைக்கிறேன் சம்திங் 5 பார்ட்டு கிட்ட வரும்னு நினைக்கிறேன் தெரியலை வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரைடுங்கிறது அடுத்து கண்டினியூ ஆகும் நிறையா பேர் கேட்குறீங்க நீ ரைடு பெரிய பெரிய ரைடாக போகிறீங்க அப்போது நீங்கள் பெரிய பணக்காரங்களா அப்படின்ட்டு ஒரு சிலர் இன்ஸ்டாகிராமில் தெரிஞ்சவங்களா அதுக்காண்டி தெரியாதவங்கன்னு இல்லை தெரிஞ்சவங்கள நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க தெரிஞ்சவங்களே மெசேஜ் பண்ணுறீங்க ஆக்சுவலி நான் என்ன ஒர்க் பண்ணுறேங்கிறது நெக்ஸ்ட் நீங்கள் போக போக பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கு ஒரு ஷாப் டூர் ஒன்று நான் போடுறேன்
அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். சரியா, நம்ம நம்ம என்ன வேலை பார்க்குறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். நம்ம இப்போ எங்கே லொக்கேஷனில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோடு. ஓகேவா, திருநெல்வேலி தென்காசி மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கரும்பலியூத்து. இந்த சைடு போகிற ரைடர்ஸோ எனி அதர்ஸ் யாரும் என்ன மீட் பண்ண நினச்சிங்கன்னா, கரும்பலியூத்துங்க ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டவர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த டவரு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். கலா நீ இதை பார்த்துக்கிட்டு இருடா, தயவு செஞ்சு இதை பாரு. ஹலோ காய்ஸ், ஏலி சாமி இருல நெட்லாம் ஆன் பண்ண முடியாது. சிரிக்காதா, கரெக்டாக இருக்காடா வியூ, நேராக இருக்குண்ணா? நேராக தான் இருக்கு. ஆ, டேட் என்னடா? 20